வெயிலு மலைன்னு 10 வருஷம் வாரண்டியோட நம்ம வீட்டோட ரூஃப் அழகுபடுத்துற ஒரு ரூஃபிங் ப்ராடக்ட் பத்தின தெளிவான வீடியோ பதிவு தாங்க இது. முக்கியமா இந்த ரூஃபிங் டைல் தெர்மல் இன்சுலேஷனா ஆக்ட் பண்றதால வீட்டுக்குள்ள எந்தவித வெப்பத்தையுமே கடத்தாதுங்க. எல்லாம் மட்டை விழுந்திருக்கும், தேங்காய் விழுந்திருக்கும், அதுக்கெல்லாம் தாங்குதா சார்? தாங்குறதுன்னு போட்டுருக்குறேன். ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க, 30 நாள் முடிச்சு கொடுத்துருங்க. பார்த்தா முடியும் பாம்பம் பாலம் தான் பக்கம். இங்க பக்கத்துல ஒரு சைட் இருக்கு. இந்த ரூஃபிங் டைல்ஸோட பிரைஸ் டீடைல்ஸ், நம்ம வீட்டோட ரூஃபிங் அழகுபடுத்துற ஒரு ரூஃபிங் ப்ராடக்ட் பத்தின தெளிவான தகவலை தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ரூஃபிங் அழகுபடுத்த ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்கு, நான் ஏன்பா இதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. இந்த ப்ராடக்ட் பத்தின ஒரு ஓவர்வியூ நான் சொல்லிடுறேன். இதாங்க நானோ செராமிக் ரூஃபிங் டைல். இந்த டைலோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டைல் 400 கிராம்ல இருந்து 600 கிராம் வெயிட்டு தாங்க இருக்கும். இவ்வளவு லைட் வெயிட்டா இருக்க வேகமா காத்தடிச்சா சீட்டு பறந்துடாதான்னு கேட்பீங்க. இதே டவுட்டை தான் நானும் அந்த கம்பெனிக்காரங்கள்ட்ட கேட்டேன். ஜிஐ ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் பண்ணி இன்டர்லாக்கிங் அண்ட் ஸ்க்ரூவிங் மெத்தட் மூலயமா இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதால 160 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகமாக காத்தடிச்சாலும் இந்த சீட்டு பேந்துட்டு போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூஃபிங் டைலோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸாக தேங்காய் ஏன் தென்னங்களை விழுந்தாலும் ஒன்றும் ஆகலைன்னு சொல்லி 1 வருஷத்துக்கு மேலே இதை யூஸ் பண்ணிட்டு இருக்க கஸ்டமரே ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது வாசபிள் மெட்டீரியல். ரூஃபிங் டைல்ஸுக்கு மேலே மழை பெஞ்சாலும் வீட்டுக்குள்ளே சத்தம் கேட்காது. முக்கியமாக இந்த ரூஃபிங் டைல் தெர்மல் இன்சுலேஷனாக ஆக்ட் பண்ணுறதால வீட்டுக்குள்ளே எந்தவித வெப்பத்தையுமே கடத்தாதுங்க. இந்த நானோ செராமிக் ரூஃபிங் டைலை 10 வருஷம் வாரண்டியோட கேரளா எர்ணாகுளம்ல தயாரிச்சு இந்தியா முழுக்க சப்ளை பண்றாங்க கிரானோ செராமிக்ஸ்ங்கிற கம்பெனி. இந்த ரூஃபிங் டைலோட மாடலை பொறுத்த வரைக்கும் 4 விதமான மாடல்லையும் ஒரு மாடலுக்கு 7 விதமான கலர்ஸ்லையும் இந்த ரூஃபிங் டைல் கிடைக்குதுங்க. சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மெட்டீரியல் பாக்குறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கேப்பான்னு கேட்பீங்க. இதே தான் நான் அந்த கம்பெனிகிட்டையும் கேட்டேன். இதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னா, இதோட ரா மெட்டீரியல் MFP மினரல் ஃபில்டு பாலிமர்னு சொல்றாங்க. இதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, செராமிக் களிமண் துகள்களையும் பாலிமர் பசையையும் ஒன்று சேர்த்து உருவாக்குற டைல்ஸ் தான் இந்த நானோ செராமிக் ரூஃபிங் டைல்னு சொல்றாங்க. ஒரு 1000 சதுரடிக்கு இந்த நானோ ரூஃபிங் டைல் போடணும் அப்படின்னா 7 லிருந்து 8 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரிப்பா ப்ராடக்ட் ஓவர்வியூன்னு ஒட்டுமொத்தத்தையும் சொல்லிட்டே இந்த வீடியோல என்னதான் இன்னும் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரூஃபிங் டைல்ஸோட ப்ரைஸ் டீடைல்ஸ், தமிழ்நாட்டோட தட்பவெப்ப நிலைக்கு இது எப்படி இருக்கு, புதுசாக ஒரு மாடல் அறிமுகப்படுத்திருக்காங்க அதை பத்தின டீடைல், இது எல்லாத்தையுமே இந்த கம்பெனி பர்சன்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். உங்களை பற்றியும் கம்பெனி பற்றியும் அறிமுகப்படுத்திக்கோங்க சார். என் பேர் ஜெரல், என் கிரானோ செராமிக்ஸ் கம்பெனிலேருந்து வந்துட்டு இருக்கு. பார்த்தா முடியும் பாம்பம் பாலம் தான் பக்கம். எங்கள் பக்கத்தில் நமக்கு ஒரு சைட் இருக்கு. எவ்வளோ காற்றடிச்சாலும் அதுக்கு ஒன்றும் ஆகலைன்னு உங்களை நம்பிக்கைக்கும் கஸ்டமர் நம்பிக்கைக்காக நான் இந்த சைட்ல வந்திருக்கு. நமக்கு அந்த சைட்டோட டீடைல்ஸாக பார்த்துடலாம். சார் இந்த சைட்டு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணியிருக்கீங்க? இது அரௌண்ட் ஒரு 3500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு எவ்வளோ நாள் சார் ஆச்சு? லேயிங்க்கு ஒரு 1 வீக் ஆயிடுச்சு, ஃபேப்ரிகேஷனுக்கு ஒரு 20 டேஸ் ஆயிடுச்சு. இது என்ன மாடல் சார் யூஸ் பண்ணிருக்கீங்க? இது வந்து நம்ம ஜே சீரிஸ் தான். இதெல்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ சோலார் பேனல் இதுக்கு மேலே இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக வச்சிடலாம், சோலார் பேனல் வச்சிடலாம். நம்ம நிறைய சைட்ல செய்திருக்கு, இந்த சைட்ல கிடையாது, நிறைய சைட்ல நம்ம செய்துட்டு இருக்கு. சார் இப்போ மற்ற பகுதியை விட இந்த பகுதியில் காற்றோட சீற்றம் வந்து அதிகமாக இருக்கும் சார். இப்போ இது வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குமா? காத்தடிக்கிறப்பெல்லாம் பேந்துட்டு வராதா? ஆக்சுவலி நம்ம ப்ராடக்ட் லைட் வெயிட் தான், 400 கிராம்ஸ் தான் இந்த ப்ராடக்ட் வருது. அப்போ எல்லா கஸ்டமரும் ஒரு டவுட் தான், காற்றடிச்சா இது பறந்து போகுமான்னு. இந்த ஏரியாவில் நவம்பரில் எல்லாம் காற்று 150 கிலோமீட்டர் பர் ஹவர் வந்துடும். அதுக்கும் இது சூட்டபிள் தான். இதுக்கு இன்டர்லோக்கிங் இருக்குது, 4 சைடு லோக்கிங் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரூ போட்டு தான் வச்சுட்டு இருக்கு. இப்போ இந்த பாருங்க, நமக்கு இது எவ்வளோ சக்தியால் எடுத்தாலும் இது எடுக்க முடியாது. இப்போ இந்த ப்ராடக்டை ஃபுல்லாக அந்த சைட்டுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆனிச்சு? நமக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் பண்ணதுக்கு அரௌண்ட் 300 லிருந்து 400 வரைக்கும் நமக்கு வருது. அது சைட்டு நம்ம ட்ராயிங் டிசைன் ஒக்க எப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ஃபுல்லாக பட்ஜெட் சொல்ல முடியும். அது வந்து இன்ஸ்டாலேஷனோட இன்ஸ்டாலேஷன் எல்லாமே சேர்த்து ஃபுல் ஒர்க் நம்ம இதில் முடிச்சிடும். நீங்கள் எல்லாம் பார்த்த வரைக்கும் ஏதாவது சின்ன ட்ராபேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஷேர் பண்ணுங்க சார். ட்ராபேக்ஸ் இருந்துச்சுன்னா, இப்போ இந்த சைட்டில் நம்ம இது 45 டிகிரி ஆங்கிள் செய்திருக்கு. ஆனால் இவங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு ஒர்க் ஏரியா இருக்கு, அந்த ஒர்க் ஏரியாவுக்கு 20 டிகிரிக்கு கீழே தான் ஸ்லோப் வருது. அந்த டிகிரிக்கு நம்ம செய்ய முடியாது. 28 லிருந்து நமக்கு 52 வரைக்கும் செய்திடலாம். அது சேஃபாக ஆங்கிள் தான் சார். இப்போ பழைய ப்ராடக்ட் இல்லாமல் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பற்றின டீட்டெயில் சொல்லிடுங்க சார். சார் ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே வீடியோவில் நம்ம 4 ப்ராடக்ட் கிட்ட சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு இனி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு டைல் தேவைப்படுது நமக்கு தோணி, நமக்கு ஒரு புது டைல் உருவாக்கியிருக்கு. அதுதான் நம்ம ஸ்பானிஷ் மாடல். அந்த டைல் வந்து பெரிய டைலாக இருக்கும், ஒரு டைல் 2.5 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதோட வெயிட் வந்து 1.2 kg மட்டும் தான், அதனால ஸ்டீல் கன்சம்ஷன் குறைச்சிடலாம். அதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் கஸ்டமருக்கு. இன்ஸ்டாலேஷன் இல்லாமல் ஒரு டைலோட ரேட்டு 100 ரூபாலேருந்து 170 ரூபா வரைக்கும் விற்கப்படுதுங்க. சார் இப்போ ஒரு பொருள் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னா என்ன தான் யூடியூப் அது எல்லாமே பார்த்தோம்னாலும் நம்மளோட பட்ஜெட்டுக்கு இது அஃபோர்டபுளாக இருக்கா,
குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கா, என்னோட யூசேஜ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். அந்த விதத்தில் இது என்னென்னலாம் செக் பண்ணி போட்டிருக்கீங்க சார்? குவாலிட்டி நல்லா இருக்குங்க, அப்புறம் பட்ஜெட்டும் பிரச்சனை இல்லைங்க. நாங்கள் போட்டோம்னா நாங்கள் டபுளோடு தான் போடணும், மோடு போட்டு ஆங்கிள் போட்டு போடணுங்க. அந்த ஆங்கிள் வந்து 10 வருஷம் 20 வருஷத்தில் துருப்பிடிச்சிருவோம். இது அப்படி இல்லைங்க, டெலிஃபோன் போஸ்ட்டில் வர இல்லைங்க, அந்த அதோட சேர்ந்த இருப்பு. எங்களை அந்த இரும்பு பற்றி எங்களுக்கு தெரியும், அதனால இதை சூஸ் பண்ணுங்க சார். இப்போ இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணியிருக்காங்க, எத்தனை நாளில் சார் முடிச்சாங்க? 4000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க, 30 நாள் முடிச்சு கொடுத்தாங்க. இது பண்ணி எத்தனை வருஷம் சார் இருக்கும்? பண்ணி 1 வருஷம் ஆச்சுங்க. இப்போ ஃபுல்லாக இது பண்ணியிருக்கீங்க, தென்னை மரம் எல்லாமே இருக்குது, எல்லாம் மட்டை விழுந்திருக்கும், தேங்காய் விழுந்திருக்கும், அதுக்கெல்லாம் தாங்குதா சார்? தாங்குறதுன்னு போட்டிருக்குறேங்க. தேங்காய் அப்படியே அந்த குலையோட வெட்டி போட்டாங்க. தேங்காய் போடும்போது ஒன்றும் ஆகலை, இந்த மட்டையெல்லாம் விழுவும் இல்லைங்க, காத்தடிக்கும் போது மட்டையெல்லாம் திட்டீர்னு சத்தம் கேட்கும், ஆனால் ஒன்றும் ஆகலைங்க. மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் ஏதாவது சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஓடு போட்டிருந்தோம்னா உள்ள மண் விழுகும், டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குங்க. இது ஒரு வாரம் ஆனால் டஸ்ட் க்ளீன் பண்ணுற வேலையும் வீட்டுக்குள்ளே இல்லைங்க. வெயிலை பொறுத்த வரைக்கும் சார், இப்போ வெயில் சொல்ல வேணாம், தமிழ்நாட்டில் அவ்வளோ இருக்குது, உள்ள எப்படி சார் இருக்குது? நல்லா இருக்குதுங்க, ஃபேன் உடனே போதும், ஏசி உடம்புறது இல்லை. இந்த ரூஃபிங் ப்ராடக்ட் பற்றினா என்னோடய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, என்ன தான் இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருந்தாலும் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எனக்கு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ரூஃபிங் ப்ராடக்டை நான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தாங்க இது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஐ எம் பாலசுந்தர், நன்றி.